ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா சாலை போகணும் மக்கா. ஒரு ஒரு மாசத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் சாலை போறோம், ரம்ஜான் தொடங்கிட்டு நமக்கு. ஸோ அதுக்கப்புறம் நாங்க சாலைக்கு போகல, இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாலை போறோம். வீட்டில் உள்ள வேலை பார்க்குறவங்க வந்து ஒரு பெரிய லிஸ்டே இருந்துட்டுருக்காங்க, எல்லாம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இன்னைக்கு சாலை போகணும். நம்ம அங்கே ஒரு தமிழ்ல தமிழ்காரனே ஒரு அண்ணே வேலை பார்க்காவேன். ஸோ அவங்களுக்கு நம்ம ஒரு வீக்லி சாப்பாடு, மற்றபடி எல்லா வாரமும் போகும்போதுலாம் நாங்கள் சாப்பாடு வாங்கிட்டு போவோம். இப்போ ரெண்டு வாரம் போகாத உடனே அவங்களுக்கு திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் இல்லை அப்படின்னாங்க. அவங்களுக்குள்ள திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நம்ம நம்ம சாலைக்கு தான் போகிறோம்க்கா. வாங்க நம்ம இப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னு கார் பார்க்கிங்லாம் ஃப்ரீயாக இருக்கு மக்களே. மற்ற நாள்லாம் ஜெமியாக்கு வரும்போதுலாம் ஃபுல்லாகவே கார் இருக்கும், நமக்கு பார்க்கிங்கே கிடைக்காது. அங்கே எங்கேயாவது கொண்டு காரை விட்டுட்டு தான் வரணும். இன்னைக்கு பார்க்கிங்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கு. நம்ம இப்போ இந்த இடத்துல பார்க்கிங் பண்ணிட்டு உள்ளே போக வேண்டியதுதான். நம்ம ரபனா எடுத்துட்டு வந்தோம்க்கா, ரபனா எடுத்துட்டு தான் உள்ளே போக முடியும். ஒரு அஞ்சாம் நாள் எல்லாமே ஆஃபரில் போட்டிருக்காங்க, யோகாட்டு எல்லாமே ஃப்ரீ. இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பட்டர் மக்களே. நம்ம அல்மராய் பட்டர் எடுப்போம், வந்து நாலு பட்டர் வந்து ஒரு தினம் இருக்கு. ஒரு ஃப்ரெஷ் மில்க் எடுக்கணும். குக்கிங் க்ரீம் இந்த மாதிரி பாக்ஸில் கிஃப்ட் பாக்ஸ் வச்சுருப்பாங்க மக்களே. இதுக்குள்ளெல்லாம் ஃபுல்லாக சாக்லேட் தான் இருக்கும், சாக்லேட்டு பொம்மை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நெக்ஸ்ட் வீக்கில் கிர்கியான்னு வருவாங்க, இந்த குவைத்தி பிள்ளைங்கள்லாம் ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு அப்புறம் அவங்க பாட்டு பாடிட்டு ஒவ்வொரு வீட்டுக்காக வருவாங்க. அவங்க வீட்டுக்கு வரும்போது இந்த சாக்லேட்டு பொம்மை இதெல்லாம் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ எல்லாத்துக்கும் எல்லா வீட்லையும் வாங்குவாங்க. அவங்க இதை போல் ஒரு இது இது பெரிய கிஃப்ட்டு, இதெல்லாம் 21,000 இருக்குது. அப்படி இல்லைன்னா சிலவங்க இந்த சாக்லேட் மட்டும் வாங்குவாங்க. நம்ம அவரை போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் சாக்லேட் தான், சாக்லேட் கூட இந்த மாதிரி வாங்கிட்டு போனால் இது வந்து இவ்வளோ 11,000. 11,000 இவ்வளோ ஆச்சு, 2,500. இந்த மாதிரி சாக்லேட் வாங்கிட்டு போங்க. நம்ம வந்து இப்போ மேலே ஒரு திங்ஸ் வாங்க போகிறோம், ஒரு ட்ரெஸ் வாங்கணும் மக்களே. அது மேலே தான் இருக்கும், கீழெல்லாம் ஃபுட் ஐட்டம் தான் இருக்கும். நம்ம மேலே போவோங்க. இங்கே வந்து ப்ரஷ்ஷு, இந்த பாத்திரம் இதெல்லாம் அங்கே இருக்கும். இப்போ எல்லாம் ரம்ஜான் நல்லா ஆஃபரில் போட்டுருக்காங்க எல்லாமே. எல்லாம் பாத்திரம் சூப்பர் தான். நல்லா மஞ்சட்டி 8,000, 2,500. ஒரு வேலை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு மக்கா. எவ்வளோ பில்லு வந்துருக்கு பாருங்கள், 40 கடி, கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபா. எல்லாம் ஒரு நாள் கூத்து, ஒரு நாள் கூத்துக்கு ஜாமான் தான் பாருங்கள், 10,000 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கியிருக்கு. இதுதான் நம்ம காரு. இதெல்லாம் வச்சுட்டு வீட்டுக்கு வேண்டியதான். எல்லாம் வண்டியில் போட்டாச்சு மக்கா. இதில் பாதி கொஞ்சம் வீட்டுக்குள்ளே திங்ஸ் இருக்குது, நம்ம ஃபர்க் பாய்க்கு குக்குக்குள்ளே திங்ஸு, அவருக்குள்ளே தான் எடுத்து கொடுத்துட்டு மீதெல்லாம் சாலைக்கு தான் கொண்டு போகணும். இன்றைக்கி சாலைக்கு ஒரு வழியாக கிளம்பியாச்சுக்கா. இது வந்து சாருக்கு ரெண்டு சிக்கன் மஜ்பூஸ், இதில் சூப் இருக்குது, தக்கூஸு. அப்புறம் மேடம் வந்து ஒரு ஸ்வீட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க,
கனப்பா ஒரு இது சாலைக்கு எடுத்துட்டு போய் இதெல்லாம் ஒரு சாலை அவருக்கு ஃப்ரெண்டு வீட்டுல போய் சாப்பிட போறாரு அன்னைக்கு அங்க வச்சுதான் நோன்பு திறப்பாங்க ஸோ அங்கே எடுத்துட்டு போய் நம்ம பரக் பாய்க்கு ஒரு ஷிஃப்ட் முடிஞ்சு நெக்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு ஒரு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு அப்படியே சிக்கன் எல்லாம் பாயில் பண்ணி வச்சாச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாரு நம்ம இன்னும் சாலை கிளம்ப வேண்டியதா நம்ம வந்து சாலைக்கு போகும்போது இந்த சின்ன வண்டியில் போக மாட்டோம் நமக்கு இந்த பேர் பெரிய வண்டியில் தான் போவோம் சாலைக்கு இப்போ இந்த கார் தான் யூஸ் பண்ணேன் சாலைக்கு போகும்போது ஸோ நம்ம அருளானுக்குள்ள திங்ஸ் எல்லாம் உள்ள வச்சாச்சு அவருக்கு ஒரு வாரம் ஒரு ஒன்றரை வாரம் போகும் இந்த ஜாமானம்லாம் கேரட்டர் இதெல்லாம் வாங்கியிருக்கு இனி சாப்பாடும் ரெடி ஆகணுன்னா எடுத்துகிட்டு போகணும் சாலைக்கு நம்ம சாப்பாடு அப்புறம் இந்த அருளானுக்குள்ள திங்ஸு இதெல்லாம் நம்ம வண்டியில் எடுத்து வச்சாச்சு நம்ம சாலைக்கு கிளம்ப வேண்டியது நமக்கா மணி நன்றாச்சு கரெக்டாக இனி போகிறதுக்கு எப்படி ஒரு முக்கால் மணி நேரம் ஆகும் ஹலோ மக்கா நம்ம ஒரு வழியாக ஸ்ட்ரீட்லேருந்து ஹைவேக்கு என்ட்ரு ஆகிட்டோம் இது வந்து 40 நம்பர் ரோடு மக்களே இது வந்து நேராக பார்த்தீங்கன்னா சவுதிக்கு போவோம் சவுதி நவாசின்னு சொல்லுவாங்க லாஸ்ட்டு இந்த ரோடு லாஸ்ட் நவாசின்னு ஒரு இடத்துக்கு தான் போவோம் இது வந்து ஒரு 80-90 கிலோமீட்டர் வரும் இங்கேருந்து நவாசி போகிறதுக்கு சவுதி பார்டரு அதெல்லாம் கேட்டெல்லாம் இருக்குது நான் முன்னாடி அங்கே போயிருக்கேன் அந்த கேட்டு பக்கத்தில் தான் சவுதி பார்டர் போலீஸ்லாம் நிற்பாங்க அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு குவைத்தியெல்லாம் ஈஸியாக போயிடலாம் நமக்குலாம் பாஸ்போர்ட் இது விசாலாம் தேவைன்னு நினைக்கேன் காரில் போனாலும் ஆனால் அதுக்கு பின்னாடி சிசிஐடில் நடந்து போனோம்னா அங்கே போயிடலாம் இன்றைக்கி ஃப்ரைடேனால ஒன்றும் ரொம்ப ட்ராஃபிக்லாம் இல்லை ஃப்ரீயாக தான் இருக்குது ரோடெல்லாம் நல்லா இன்னும் ஒரே ஸ்பீடில் போயிட்டுருக்கலாம் இப்போ லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு இந்த கார்லாம் போது பாருங்கள் அவங்கெல்லாம் ஸ்பீடாக தான் போகிறாங்க ஆனால் அதெல்லாம் எமர்ஜென்சி ரோடுன்னு சொல்லுவாங்க எமர்ஜென்சி ரோடுனால் அந்த ஆம்புலன்ஸு போலீஸு இந்த மாதிரிப்பட்ட வேன்லாம் போகக்கூடியது தான் அந்த எமர்ஜென்சி ரோடு ஆனால் அதெல்லாம் குவைத்திலாம் போவாங்க ஸ்பீடாக போகலாம் நம்ம எங்கேயாவது போனால் ஸ்பீடாக போகலாம் ஆனால் அதுலேயும் 120 மேலே போனோம்னா கேமரா அடிக்க தான் செய்யும் சாதா காருக்கு போலீஸ் ஆம்புலன்ஸ்லாம் பிரச்சனை இல்லை அதிலலாம் வந்து நம்மளாம் அதில் ஸ்பீடாக போகிறோம்னா கண்டிப்பாக கேமரா அடிக்கும் நான் வந்த புதுசுலலாம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே எனக்கு கேமரா அடிச்சிட்டு நம்ம இப்போ நம்ம போகிறதுனால வந்து ஒரு ஸ்பீடை லிமிட்டை செட் பண்ணிச்சுட்டு போகலாம் 120 நம்ம கரெக்டாக 120 அந்த க்ரூசரை நான் செட் பண்ணிவிட்டு போயிட்டேன் நான் 119 போட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருந்தேன் நான் அது ஒரு பிரச்சனை நம்ம வந்து ஒரு வழியாக மெயின் ரோட்லேருந்து உள்ளே வந்தாச்சு மக்கா கிட்டத்தட்ட வந்துட்டேன் மணி எத்தனை 5:30 ஆகும் இது 2 ரோடு தான் அந்த சைடு வரணும் அந்த சைடு ஒரு ரோடு வரும் வண்டி வரும் கார் சாலையில் அங்கே இருப்பாருங்க சாலையில் என்னதுன்னா சி சைடில் இருக்கவங்க இதுக்கு பின்னாடி ஃபுல்லாகவே சி சைடு தான் சி சைடில் அந்த வீடை பெரிய பெரிய வீடு வச்சுட்டு அங்கே வந்து இருப்பேன் வேளாக்கிழமை வந்துட்டு சனிக்கிழமை ராத்திரி போவேன் நான் என்ஜாய் பண்ணுவேன் பணம் இருக்கு கொண்டாடாத பைசா உள்ள பாட்டியோட தான் எல்லாம் வீடெல்லாம் வைப்பாங்க எல்லாம் பெரிய பெரிய வீடாக இருக்க உள்ள சைடில் பாவப்பட்டவங்க எல்லாம் அங்கே எல்லாம் வந்து வீடு வந்து இருக்க தான் கஷ்டம் நிறைய பைசா செலவழியும் இப்போ சிட்டியில் வந்து இப்போ தண்ணிக்கு நம்ம ஊரில் இருக்கல அதே போல் இங்கேயும் தண்ணிக்குலாம் பைசா இருக்கும் இங்கே தண்ணிக்கு சிட்டியில் வந்து 10 கடினா இங்கே வந்து 30 கடி டபுள் மடங்கு இங்கே ப்ரைஸ் கூடுதல் இங்கெல்லாம் ஸோ அதனால இங்கே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் கரண்ட்டுக்கு அதே போல் தான் அங்கே 10 கடினா அங்கே 10 கடி வந்துருந்தீங்களா இங்கே வந்து 30 கடி அந்த அளவு டபுள் சார்ஜ் பண்ணுவாங்க சாலையில் சாலை பக்கத்தில் வந்துட்டோம்
ஆண்ட்ராய்டில் வேறு இருக்குமே ஃபோன் பண்ணிட்டாரு. வேறு அறிவு அந்த சார் என்ன நான் 20 மினிட்ஸில் வந்துடுவேன் அப்படி சொன்னேன். ஓகே ஓகே. இதெல்லாம் அவுட்டர் ஏரியா மக்கா, ஃபுல் அவுட்டர் ஏரியா தான். நம்ம சிட்டிலேருந்து ஒரு 70-80 கிலோமீட்டர் தள்ளி வரணும். சாலையில் வந்து சாப்பாடு இறக்கி கொடுத்தாச்சு மக்கா. இப்போ சார் சொன்னார் போய் பெட்ரோல் போடு அப்படின்னாரு காருக்கு. அவர் காருக்கு அந்த போய் பெட்ரோலில் போட்டு விட்டணும். இங்கே ஒரு அந்த ஒரு இளந்த பழம் கிடக்கு பாருங்கள், நான் காணிக்கேன். நம்ம அந்த மருத்துவர்லாம் கொடுப்பாருல்ல அந்த இளந்த பழம் எப்படி காய்ச்சி கிடக்கு பாருங்கள். இவ்வளோ கீழே வந்து கிடக்கு பாருங்கள், இவ்வளோ மரம் ஃபுல்லாக பழமாக இருக்குது. கிட்ட வந்து பாருங்கள் எப்படி தெரியுது பாருங்கள், மரம் ஃபுல்லாக பழம் தான். ஏ அப்பா மரத்தூரில் பொம்பை தின்னது, மேல் மரத்தூருக்கு பொம்பை தின்னது இதெல்லாம். இனிப்பு இது இன்னொரு இறந்த பழம் பழம் உள்ளது, இது நல்லாயிருக்கும். ரெண்டு மரம் நினைக்குங்க, எவ்வளோ பழம் கிடக்கு. ஏ அப்பா பறிச்சு வச்சுடும். இங்கே வேலை நடக்குது சாலையில், இருக்க சாலையில் வண்டிங்க பார்க் பண்ணியாச்சு. நம்ம ரதத்தை நம்ம சாருக்காரு பென்லின்னு நினைக்கும். எங்கள் சாருக்காரு பென்லி என் நல்லா பிடிக்கும். அந்த காரு சூப்பராக இருக்கும். உள்ளே எப்படி இருக்கு பாருங்க, உள்ளே வந்தாலே ஒரு மனம் மணக்கம், இவ்வளோ அழகாக இருக்கும், எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்க. நான் தான் துடைப்பேன் அந்த கார்லாம் டெய்லி, அவ்வளோ க்ளீனாக இருக்கும் இந்த காரு. இந்த பட்டன் நமக்குலாம் போதும் ட்ரீன் ஷார்ட் ஆகிறோம் எல்லாம். பின்னாலாம் எப்படி இருக்கு பாருங்க, அப்படிலாம் எப்படி இருக்கு நீ, நல்லா லெதர் மனமாக இருக்கும். வெல்கம் வயல் இருக்காரு. சிம்பிள் தான் பணம் இருக்கிறீங்க சார். இந்த காரை பொறுத்தவரையில் நிறைய ஸ்பெஷாலிட்டி உண்டு மக்கள், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நிறைய தெரியாது, பாதி தான் எனக்கு தெரியும். நிறைய இது உண்டு. நம்ம ஒருவேளை சாருக்கு காரை அங்கே பெட்ரோல் போட்டு டிராப் பண்ணிட்டு நம்ம ஏன் காரை எடுத்துட்டோம் சாலைக்கு வந்துட்டோம் மக்களே. சாலை எங்கள் சாலை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்ஜித், அப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல், இதில் பக்கத்துலேயே இருக்குது எங்களுக்கு. இங்கே சாலையில் இருக்கிறவங்களுக்குலாம் வேறு சிட்டிக்கெலாம் போகிறது ரொம்ப தூரம் இல்லை, அங்கே அவங்க பக்கத்துலேயே போயிடுவாங்க. ஒரு தினார் தான், ஒரு தினார் கொடுத்துட்டு உள்ளே போய் அவங்க என்ன மெடிசன்னாலும் வாங்கிட்டு அவங்க வந்துடுவாங்க. இங்கே நிறைய சாலை இருக்குது பக்கத்துலலாம். எங்கள் சாலை என்ன இருக்குது பாருங்கள், அதில் ஒரு ஒயிட் கலர் தெரியுது பாருங்கள், லெஃப்ட் சைட் ரைட் சைடு மேலே, அதுதான் எங்கள் சாலை. சாலை பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ வந்து ரம்ஜான் நல்லதங்கெல்லாம் ஒரு வண்டி ஒன்றுமே வரல. மற்றபடியெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அங்கே வண்டியாக தான் இருக்கும். அந்த ரேஸு அந்த கார்
ஒரு பைக் உண்டு பாருங்க, அந்த கேடிஎம் எல்லாம் அதெல்லாம் போட்டு ஃபுல்லாக அங்கே ஓட்டிகிட்டே கிடப்பேன், ஒரே சவுண்டாக இருக்கும். இன்னைக்கு யாருமே இல்லை, இன்னைக்கு ஃப்ரைடே போலே தெரியல எங்களுக்கு. அது எங்கள் சாலையை பார்க்க அழகாக தான் இருக்கும். இன்னொரு நாள் நம்ம சாலைக்குள்ளே ஃபுல்லாக வீடியோ போடுவோம் மக்களே, உள்ளெல்லாம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம இப்போ திங்ஸை கொண்டு வந்து அச்சில்லாயினி அவர்கிட்ட கொண்டு கொடுக்கணும். எப்போ கிளம்புறோம் இப்போ தான் சேர்ந்துருக்கேன். நம்ம எனக்கு ஆன் அடித்தோம்னா நம்ம அண்ணன் வெளியே வருவார், அவர்கிட்ட திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இன்னும் திருப்பி எங்கள் சாருக்கு ஒரு திங்ஸ் எடுத்துகிட்டு போகணும் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சோன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.